ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் ரிலேட்டடாக குவஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து தமிழுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஒவ்வொரு வகுப்பில் இருக்கிற தமிழ் புக்கை மட்டும் அதில் இருக்கிற கொஷினை பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இயல் 1ல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் மொழி வாழ்த்து. இந்த டாப்பிக்கில் மொத்தமாக 21 கொஷின் இருக்கும். பாடப்பகுதியில் ஒரு 5 கொஷின், கூடுதல் வினாக்கள் ஒரு 16 கொஷின் இருக்கும். அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் நூல் வெளி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் மொழி வாழ்த்து. பாடப்பகுதியில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குவஸ்டின் 1, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆன்சர் வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. அடுத்ததா குவஸ்டின் 2, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் என்று குட்டல் என்றும். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று குட்டல் என்றும். அடுத்ததா குவஸ்டின் 3, வானளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வானம் குட்டல் அளந்து. வானளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் குட்டல் அளந்து. அடுத்ததா குவஸ்டின் 4, அறிந்தது குட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் அறிந்தனைத்தும். அறிந்து குட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தனைத்தும். அடுத்ததா குவஸ்டின் 5, வானம் குட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வானம் அறிந்த. வானம் குட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. பாடப்பகுதியில் இருக்க குவஸ்டின் இதோட முடியுது. அடுத்ததாக பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். கூடுதல் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குவஸ்டின் 1, டேஷ் கருத்தை அறிவிக்கும் கருவி ஆகும். விடை பாருங்க, பக்கத்தில் இருக்கு. ஈதா சரியான விடை மொழி. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி ஆகும். அடுத்ததா குவஸ்டின் 2, தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை டேஷாக கருதி போற்றி வந்துள்ளனர். விடை பாருங்க, ஈதா சரியான விடை உயிர். தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். அடுத்ததா குவஸ்டின் 3, டேஷ் அறிந்தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இதுதான் சரியான விடை வானம். வானம் அறிந்தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. அடுத்ததா குவஸ்டின் 4, இசை என்பதன் பொருள். ஆதான் சரியான விடை புகழ். இசை என்பதன் பொருள் புகழ். அடுத்ததா குவஸ்டின் 5, டேஷ் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்க வையகமே. இதுதான் சரியான விடை சூழ்களி. சூழ்களி என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்க வையகமே. அடுத்ததா குவஸ்டின் 6, வானம் மலர்ந்து அனைத்தும் அலந்திடு டேஷ் வாழியவே. ஆதான் சரியான விடை வன்மொழி. வன்மொழி என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து வளமிக்க மொழி. வானம் மலர்ந்து அனைத்தும் அலைந்திடு வன்மொழி வாழியவே. அடுத்ததா குவஸ்டின் 7, தொல்லை வினைதரு தொல்லை அகற்று சுடர்க்க டேஷ். ஈதான் சரியான விடை தமிழ்நாடு. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க்க தமிழ்நாடு. இந்த பாடல் வரியோட விளக்கத்தை பாருங்க. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. அடுத்ததா குவஸ்டின் 8, விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர். ஆதான் சரியான விடை பாரதியார். விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார். அடுத்ததா குவஸ்டின் 9, சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர். ஆதான் சரியான விடை பாரதியார். சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர் பாரதியார். அடுத்ததா குவஸ்டின் 10, சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். ஈதான் சரியான விடை பாரதியார். சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் பாரதியார். அடுத்ததா குவஸ்டின் 11, தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர். ஆதான் சரியான விடை பாரதிதாசன். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர் பாரதிதாசன். அடுத்ததா குவஸ்டின் 12, வன்மொழி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆதான் சரியான விடை வன்மை கூட்டல் மொழி. வன்மொழி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் மொழி. அடுத்ததா குவஸ்டின் 13, ஏழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஈதான் சரியான விடை ஏழு கூட்டல் கடல். ஏழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏழு கூட்டல் கடல். அடுத்ததா குவஸ்டின் 14, வளர்க்குட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்
அதான் சரியான விடை வளர்மொழி. வளர்க்குட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வளர்மொழி. அடுத்ததா க்வெஸ்சன் 15. சீட்டு கூட்டல் கவி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆதான் சரியான விடை சீட்டுக்கவி. சீட்டு கூட்டல் கவி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீட்டுக்கவி. அடுத்ததா லாஸ்ட் 16th க்வெஸ்சன். சிந்தனை கூட்டல் ஆளர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஈதான் சரியான விடை சிந்தனையாளர். சிந்தனை கூட்டல் ஆளர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிந்தனையாளர். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் இதோடு முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும். நிரந்தரம் என்னும் சொல்லுக்கு காலம் முழுமையும் என்பது பொருள். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லை என்னும் சொல்லுக்கு பழமை துன்பம் என்பது பொருள். பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் இதோட முடியுது. அடுத்ததா நூல்வெளி பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். செந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞர் மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.